வட தமிழகத்தின் கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், ஆந்திர கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீச துவங்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழையானது தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் அக்டோபர் 28 தேதியை ஒட்டி துவங்கக்கூடும். இயல்பான மழை, அதாவது நீண்டகால இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் தென் தமிழகத்தில் இயல்பை விட சற்று குறைவாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு தற்பொழுது எந்த நம்ம கடற்கரையை ஒட்டி எந்த எச்சரிக்கையும் கிடையாது. அடுத்து வரும் இரு தினங்களில் வட தமிழகத்தின் கடலோரப் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், ஆந்திர கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீச துவங்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழையானது தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் அக்டோபர் 28 தேதியை ஒட்டி துவங்கக்கூடும். இயல்பான மழை, அதாவது நீண்டகால இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் தென் தமிழகத்தில் இயல்பை விட சற்று குறைவாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு தற்பொழுது எந்த நம்ம கடற்கரையை ஒட்டி எந்த எச்சரிக்கையும் கிடையாது. அடுத்து வரும் இரு தினங்களில்